திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 346, அதிகாரம் துறவு. பல ஊர்களுக்கும் யாத்திரை சென்ற பட்டினத்தார் ஒரு முறை ஒரு ஊரில் தங்கினார். அவ்வூரிலேயே பெரிய பணக்காரர் பட்டினத்தாரை தன் வீட்டிற்கு விருந்து உண்ண அழைத்தார். இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் நான் தான், நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று கர்வத்தோடு தன்னை அறிமுகப்படுத்தினார். சற்று யோசித்த பட்டினத்தார், மிகவும் நல்லது ஐயா, அப்படியானால் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார் பணக்காரர். தன் பையில் இருந்த ஊசி ஒன்றை எடுத்த பட்டினத்தார் அதை பணக்காரரிடம் நீட்டினார். இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றார் பணக்காரர். நாம் இருவரும் இறந்த பிறகு மேலுலகத்தில் சந்திக்கும் போது திருப்பி கொடுத்தால் போதும் என்றார் பட்டினத்தார். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த பட்டினத்தார், இந்த உலகை விட்டு போனால் சிறு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வலிமை உங்களுக்கு இருப்பதாக தற்பெருமை பேசுகிறீர்களே, அது எப்படி என்றார் பட்டினத்தார். பணக்காரர் எதுவும் பேச முடியாமல் மௌனமானார். ஒருவன் செய்த நன்மை தீமை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும். எவ்வளவு செல்வங்களையும் செல்வாக்கையும் பெற்றிருந்தாலும் எதுவும் நம்முடன் வராது. செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை, அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று பட்டினத்தார் அவருக்கு அறிவுரை கூறினார். தான் தன்னுடையது என்று நினைத்து கர்வம் கொள்ளாதவர் வானவருக்கும் எட்டாத மேலுலகத்தை அடைவார் என்பதை யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கர்வத்தோடு சேர்க்கும் செல்வம் சிறுமை, பிறர்க்கு உதவும் செல்வமே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.